ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய் த கேமர் சேனல். ரொம்ப இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கைன் மாஸ்டர் ப்ரோவில் வந்து உங்கள் எடிட்டிங்க வீடியோஸ் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வாட்டர் மார்க் வராது, அதுக்கப்புறம் நிறைய பேரில் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல்லி டிஃப்ரெண்ட். இது எப்படி எடிட் பண்ணுன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், அது வந்து டேப்லையோ எல்லாத்தையும் ஒர்க் ஆகும், லேப்டாப் பிசி எதில் வேணாலும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லை. இது எதில் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி க்ரோமில் இல்லைனா கூகுளில். அந்த நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அதில் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் என்னன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பேன் இன்கம் செக் பண்ணுறது. அதையே நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்துருங்க, அது நல்ல வீடியோஸ் கைஸ். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட்ராய்டிலும் செக் பண்ணலாம், நிறைய செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் நான் யூடியூப் இன்கம் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி வீடியோஸை பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும் எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு. நிறைய பேர் வந்து ஓன்லி யூடியூப் வீடியோஸை மட்டும் தான் போடுவாங்க, தவிர அவங்களோட இன்கம்மை செக் பண்ணவே மாட்டாங்க. அது செக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படின்னா என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் மணி. நிறைய பேருக்கு வந்து தோணும், ஏ நம்மளும் ஏர்ன் பண்ணியிருக்கோம் மணி. நான் ஷியூராக கைஸ், நீங்கள் என்னென்னா ஒரு 8 minutes to 10 minutes அந்த மாதிரி ரேஞ்சில் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷியூராக சப்ஸ்கிரைப் அதோ யூடியூப் இன்கம் ஏறும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க முடியுமோ அதை வாங்க நம்ம பார்த்துடலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன் மாஸ்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கைன் மாஸ்டர் ப்ரோன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இப்படி நிறைய வரும். நீங்கள் ஏபிகே டவுன்லோடுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏபிகே டன்லன்னு ஒன்று இருக்கும் கைஸுங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு லோடிங் பேஜ் போய்ட்டு இப்படி உள்ளே போகும். ஏன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க, அதையும் வேணால் நீங்கள் படித்து பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 MB கிட்டே வருது. 90 MB கிட்ட டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் இருக்கே. இப்படி தான் கைஸ் வரும். நீங்கள் இதில் என்ன பண்ணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலோடு ஒரு 90.88 இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் கைஸ், உங்களுக்கு ஒரு ஆட் மாதிரி இப்படி ப்ளே ஆகும். இந்த ஆட் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த ராங் பட்டன் கொடுத்து நீங்கள் பின்னாடி வந்துக்கலாம். நீங்கள் ராங் பட்டன் கொடுத்து பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோடிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்னால் பார்க்க முடியும். சரி, நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு அதை இது வேணும்னா நீங்கள் அதை டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் அது டவுன்லோட் ஆகிறது நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெதுவாக போயிட்டுருக்கு, 13 MBலேருந்து இப்போ தான் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். சரி நண்பா, நீங்கள் அதை மறக்காமல் உங்களோட யூடியூப் இன்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹாப்பினஸ்ஸாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு யூடியூப் இன்கம் தான். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கை மாஸ்டர் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, எப்போ முடியுமோ. ஸோ இதுக்கு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லைக் ஒரு லாகின் பண்ணுறதோ அதான் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்காக ஒரு நியூ வீடியோ எடுத்து போடணுமே தான் நான் இப்போ செக் பண்ணுறேன். அது தவிர இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் நம்பா. இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகலாம். 90 MB தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 47 MB கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது எப்போ ஆகி முடியும் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அதில் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு நல்லா ப்ரீஃபாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷியூராக காமிக்கிறேன். அது இந்த வீடியோவில் தான் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 66 ஆகிடுச்சு. இப்போ நான் வீடியோ கட் பண்ணிட்டு நான் திருப்பி லான்ச் பண்ணேன். ஸோ 73 to 74 அப்படி ஆகிடுச்சு, ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரி, நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷியூராக நான் எப்படி எடிட் பண்ணுவேன்னு காமிக்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, டே நீ கைன் மாஸ்டரில் தானே எடிட் பண்ணேன், ஷியூராக கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணுறேன். சரி, சப்போஸ் எனக்கு கைன் மாஸ்டர் எப்படி எடிட் பண்ணுவேன், எனக்கு சப்போஸ் வேணால் ஒரு லைக் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும்னா மட்டும்தான் நான் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுவேன், தவிர வேறதுக்கும் நான் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு வந்து சிஸ்டம் இல்லை, மொபைல் எடிட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என் பிசியில் தான் எடிட் பண்ணுறேன். அதோட உங்களுக்கு ஸ்டூடியோ டூர் மாதிரி நான் உங்களுக்கு ஷியூராக நான் அப்லோட் பண்ணி டுமாரோ ஒரு டுடேக்குள்ளே உங்களுக்கு எப்படியாவது அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு ஷியூராக நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன்.
எந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவாக இருக்காது, ஓரளவு இருக்கும். இப்போ வாங்க டவுன்லோட் ஆச்சு, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை அதை கிளிக் பண்ண மாதிரி உங்களுக்கு போனால் இப்படி தான் போகும். இது வந்து கீழே இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்ஸ்டாலிங்காக தனியாக எம்பியாம் கேட்காது, அது நார்மலாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 seconds டூ அப்படி எடுத்துரும். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த அப்ளிகேஷனை. ஸோ உங்களுக்கு வந்து ஆப் நாட் இன்ஸ்டால்டுன்னு வருது. நீங்கள் சப்போஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நண்பா, உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக எப்பவுமே போகிற மாதிரி தான் போகும். நீங்கள் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பெருசாக இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 3:16 ரேஷியோ காமிக்குது. என்னென்ன ரேஷியோவில் 16:9 காமிக்குது, 9:16 காமிக்குது, 1:1 காமிக்குது நண்பா. ஸோ அது உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம், நீங்கள் டெக் வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு போடுறதுனா உங்களுக்கு 9:16 யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் வீடியோஸாக போடுறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா 16:9 யூஸ் பண்ணால் இப்போ நல்லா மழை பெய்யுது, அதனால சவுண்டு வந்து ஒரு மாதிரி லைக் கட் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கேமிங் வீடியோ போடுறேன்னு ஒரு எக்ஸாம்பிள், இல்லைனா டெக் வீடியோ எந்த வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் நான் 16:9 கொடுக்குற ஒரு கேமிங் வீடியோ மாதிரி போட. இதுக்கப்புறம் இதில் நிறைய வரும் கைஸ், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்டர் எடுத்து வச்ச வீடியோலேயே நான் உங்ககிட்ட சும்மா காமிக்கிறேன். ஒரு பிக்சர் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னா இது கூட எடிட் பண்ணலாம் நண்பா நீங்கள். சரி, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுன்னா நீங்கள் என்ன கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன அந்த ஸ்க்ரீன் மேலே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணுமோ சும்மா சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாரி, சப்ஸ்கிரைப் மை சேனல் இது கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ வேணும்னா நீங்கள் இப்போ வந்து அப்சைட் டவுனாக வச்சுட்டு கலர் கலர்னால் இங்கே வந்து இங்கே ஒயிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எனக்கு பர்பிள் வேணும் அதை சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கேன் நினச்சா அந்த ஏ கொடுத்துட்டு நீங்கள் கீழே லேட்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும், செம்ம செம்ம டிசைன்ஸு. எனக்கு பிடிச்சது அந்த க்ரீப்ஸ்டர் டிசைன் தான், எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸ் நீங்களே இப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா நீங்கள் இதை கிளிக் வந்து கீழே வந்து நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் மை சேனல் எழுதியிருப்பீங்க, அது கூட நீங்கள் நல்லா எவ்வளோ வேணுமோ நீங்கள் லைக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் நீங்கள் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சோண்டு வேணும்னா. அதுக்கப்புறம் உங்களோட மேலே வந்து கைன் மாஸ்டர் இந்த மாதிரி வரும், இதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். மேலே கைன் மாஸ்டர்னு ஒன்றுமே வரல, இதுவும் ஒரு ஹாப்பியான நியூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணணுன்னா ஆடியோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நிறைய மியூசிக்ஸ் வரும். இன்னொன்று என்ன குட் மியூசிக்ஸ்னால் நீங்கள் மியூசிக் அசிஸ்டில் போய்ட்டு நிறைய இதுக்கு நீங்கள் பே பண்ணி ஆகணும், இல்லை வந்து பே பண்ணுறது தான் தேவையே இல்லைக்கா, ஃப்ரீயாகவே நீங்கள் நிறைய இது அப்ளிகேஷன் திறந்துக்கலாம். சரி, இப்போ நான் எனக்கு வந்து ஒரு நியூ லைக் ஒரு பிடிச்ச மியூசிக்கை நம்ம ப்ளே பண்ணிடலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கிராடலிஸ்ட்டு சும்மா இப்படி கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்தா போதும், அதே லேயர் ஆட் ஆகிடும். அந்த லேயரை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம், அதான் எதுவுமே இல்லை. ஓகேவா, இவ்வளோ மியூசிக் வருது, நீங்கள் எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கலாம். சரி, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா உங்களுக்கே தெரியும் நண்பா. மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆரோ அப்லோட் போகும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து HD 720p கூட நீங்கள் ரெசல்யூஷனில் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் நண்பா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கணுனாலும் மேலே ஒரு அன்டைல்டு 64:720p அதான் கூட இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பா இது ஒரு சம் அப்ளிகேஷன்லாம், நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நான் ஏன் உங்ககிட்ட யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதில் வந்து கைன் மாஸ்டர் வித்தவுட் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணுறது அது ஒரு செம்ம ட்ரிக்குந்தான் கைஸ். ஏன்னா என்ன நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போஸ் இன்ஷாட் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே இன்ஷாட் வரும், அதுக்கப்புறம் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணால் மேலே கைன் மாஸ்டர்னு வரும். அது இல்லாமல் பண்ணுறது தான் நண்பா இந்த ட்ரிக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையவே கிடையாது,
ஃபுல்லாக க்ரோம் ஆர் நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் அந்த ஏபிக்கு அது எல்லாமே டன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ண. வீடியோ பிடிச்சிருந்தா என் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஜெயில கேமருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பாபா, டட்டை. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.